Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம்மேட் ஃபலூடா ரொம்பவே ரிச் டேஸ்ட்ல வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபலூடா நீங்க வீட்ல செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் எடுத்துக்கேன். அதை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்ஜா விதையை ஊற வச்சுக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அதுக்கு 200 ml தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடுச்சு. சப்ஜா விதை உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இஃப்தார் டைமில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஃபலூடா சேவ். இது ஹோம்மேட் ஃபலூடா சேவ். இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப ஈஸி மெத்தடில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் ஜெல்லி. இதுவும் எப்படி செய்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நட்ஸ், என்ன நட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். இது ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இதோட வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 100 ml பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே திரும்ப அதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணுங்கள். சப்ஜா விதை, அதுக்கப்புறம் மாதுளம்பழம், இதோட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நட்ஸோடு சேர்த்து 4-5 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்குவோம். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரும் சேர்க்குறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை விட பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சேர்த்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை வச்சு 1.5 லிட்டர் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான ஃபலூடா நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். ஃபலூடா சேவ் எப்படி செய்கிறதுங்கிறதும் ஜெல்லி எப்படி செய்கிறதுங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.